ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இது என்னன்னா, கீழ்கண்ட வச்சு கால முறைப்படி வருஷப்படுத்துக்கன்னு கேட்டுக்கான். யா ஸோ கால முறைப்படி வருஷப்படுத்துன்னு கேள்வி கேட்டுக்காங்க. இதுல ஒண்ணு பாருங்க, ஃபர்ஸ்ட் புத்த பேரரசு தோற்றுவிச்சது யாரு? ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் யார் வரணும் நமக்கு? கடோத்கஜர் வரணும். பட் கடோத்கஜர் இங்க இல்ல. அப்ப அதுக்கப்புறம் நம்ம யார் எடுத்துக்கணும்? சமுத்திரகுப்தர் ஒண்ணு. அப்ப இந்த ஆப்ஷன் கரெக்ட். அதுக்கப்புறம் யார் வாரா? சமுத்திரகுப்தர். அதுக்கப்புறம் விக்ரமாதித்தர். சரிங்களா? அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆன்சர் ஏ. அப்ப இந்த மாதிரி தான் நம்ம கேள்விகள் கேட்பாங்க. எப்படின்னா, டைரக்டா மன்னர்கள் ஆட்சி பண்ண இயர் கேட்காம கால முறைப்படி வரிசைப்படுத்து அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. சோ அப்ப இந்த ஆர்டர் நமக்கு முக்கியம். ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், விக்ரமாதித்தர். இதான் கரெக்டான ஆர்டர். இதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். இதான் ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன், நம்ம எங்களே இப்பதான் படிச்சோம். அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர். ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தலா நிறுவப்பட்ட ஒற்றை இரும்புத்தூ மெகரொளி அப்படின்ற இடத்துல இருக்கு. சோ இந்த இரும்புத்தூ வந்து டெல்லியில இருக்குன்னு நம்ம படிச்சோம். இது இரண்டாம் சந்திரகுப்தர் நிறுவனர் படிச்சோம். இது யாரை யாருடைய தகவல் தெரியுது? இதுல முதலாம் சந்திரகுப்தருடைய சாதனைகள் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தூபிடிக்காத ஒரு இரும்புத்தூனு இந்த மெகரொளி அயன் பில்லர் அப்படின்னு படிச்சோம். சோ ஆன்சர் ஏ. ஆன்சர் இன்னைக்கு மூணாவது. அடுத்த க்வெஸ்சன் நம்பர் ஃபோர், குப்த பேரரசு நிறுவியவர் யாரு? ஸ்ரீகுப்தர். ஆப்ஷன் பி ஆன்சர். ஃபோர்த் ஒன் பி, ஸ்ரீகுப்தர் கரெக்ட். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ், சோ டாஸ் என்பது காளிதாசன் கவிதை படைப்பு. எது? காளிதாசனுடைய கவிதை மேகபூரம். பி சார். ஆப்ஷன் சாகுந்தலம், ரகுவம்சம், குமார சம்பவம், மேகதூதம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் சாகுந்தலமா இல்ல ராகுவம்சமா, ரகுவம்சமா, குமார சம்பவம், மேகதூதமா? படிச்சோமா? குறிப்பா இவர் வந்து மேகதூதம், விக்ரம ஊர்வசியம், மாலவி காக்கணி மித்திரம், திருசம்ஹாரம் இது நூல்லாம் அவர் தான் எழுதியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப ஒரு முக்கியமானவர் காளிதாசர். அவருடைய நாடகங்கள் கவிதை நூல்கள் பட்டமா ரிசம்காரமும் மேகதூதம். ஆப்ஷன் என்ன இருக்கு? ரிசம்காரம் இல்ல, மேகதூதம் மட்டும்தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி ஆன்சர். ஓகேவா? புரியுதா? ஓகே தேங்க்ஸ். சோ அதுக்கு அடுத்த க்வெஸ்சன், இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? தாசுக்கு கவிராஜா என்ற பட்டம் அளிக்கப்பட்டுச்சு. யாரு கவிராஜா என்ற பட்டம்? யாருக்கு? சமுத்திரகுப்தர். ஆன்சர் சமுத்திரகுப்தர். அவர் தான் கவிராஜா. கவிதைகள் இயற்ற திறன் கவிராஜா அப்படின்னு நம்ம சொல்றோம். கவிராஜா சமுத்திரகுப்தர். அவரை இந்திய நெப்போலியன் சொன்னது யாரு? சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் சொன்னது யாரு? வி ஏ ஸ்மித். கேள்வி கேட்பாங்க, சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் என்று அழைத்தவர் யாரு? வி ஏ ஸ்மித். நாளந்தா பல்கலைக்கழக தோற்றுவித்தவர் யார்? தோற்றுவித்தவர் முதலாம் குமார குப்தர். ஆப்ஷன் டி படிச்சோம். முதலாம் குமார குப்தர். சோ நாளந்தா அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன? சூப்பர் மேம், வற்றாத அறிவை தருபவர் என்று சொல்லுங்க. சூப்பர், ரைட்.
சோ நாளம் தான் எங்க இருக்கு? பீகார் பாட்னா. ஆ சூப்பர், பீகார் பாட்னால இருக்கு. இது அழிச்சவர் யாரு? நாளந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் பக்தியார் கில்ஜி. ஆ சூப்பர், பக்தியார் கில்ஜி. பக்தியார் கில்ஜி தான் இது நாளந்தா பல்கலைக்கழகத்தை அழிச்சவர். இன்னொரு கொஸ்டின். ஓகே ரைட், அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, சமஸ்கிருதர் ஹரிசேனர் போன்ற கவிகள் ஆதரிச்சாரு, சமஸ்கிருத இலக்கியத்தை வளர்ப்பதில் முக்கிய பங்காற்றினார். கரெக்ட். அதே போல பௌத்தத்தை அவர் தீவிரமா ஃபாலோ பண்ணல, அவர் ஃபாலோ பண்ணது வைணவத்தை. வைணவத்தான் தீவிரமா பின்பற்றாரு. சோ அதனால இது டேட்டா தவறு. சோ வசுபந்துங்கிற அறிஞரை ஆதரிக்கிறாரு, பட் இது தவறு. செகண்ட் டேட்டா பௌத்தம் கிடையாது, வைணவத்தை அவர் தீவிரமா பின்பற்றாரு. கவிதை இசை இதெல்லாம் பிரியாதனால கவிராஜா என்று அழைக்கப்பட்ட இருக்கு இருக்கு. அப்ப இதுக்கு ஆன்சர் சரியான கூற்று ஒன்னு மற்றும் மூணு, ஆப்ஷன் சி ஆன்சர். ஓகேவா? சோ உங்களுக்கு நீங்க கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் பண்ணலாம், கொஞ்சம் ஒரு சதவீதம் கொஞ்சம் மிஸ் மேக்கிங்கா இருக்கும். ஜஸ்ட் நீங்க திரும்ப நம்ம மெட்டீரியல படிச்சு டெஸ்ட் போடும் போது இன்னும் பிடிக்கலாம். நடக்க முடிக்கலன்னா அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த பிபிடி நம்ம இதுல இருக்கு, நம்ம அகாடமி நம்ம ஆப்ல, ஹைடெக் அகாடமி ஆப்ல பிபிடி இருக்கு. அந்த பிபிடி பார்த்து நோட்ஸ் எடுத்துருங்க. அதுக்கடுத்து நம்ம நோட்ஸ்ல டீட்டெயிலா எலாபரேட்டா நம்ம புக் இருக்கு, நம்ம அகாடமி புக்லயே படிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சவங்க நம்ம படிக்க வரலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த கல்வெட்டு சமுத்திரகுப்தர் நாடு முழுவதும் படையெடுத்து சென்ற போது அவருக்கு அடிபணிந்த அரசர்கள் பத்தி டீட்டெயில எந்த கல்வெட்டு சொல்லுது? ஆ சூப்பர், அலகாபாத்தும் கல்வெட்டு. இந்த அலகாபாத்தும் கல்வெட்டை பொறிச்சவர் யாரு? அலகாபாத்தும் கல்வெட்டை பொறிக்கிறவர் யாரு? ஹரிசேனர். ஆ சூப்பர் மேம், ஹரிசேனர். ஹரிசேனர் யாரு? ஹரிசேனர் யாருடைய படைத்தளபதி? சமுத்திரகுப்தருடைய படைத்தளபதி. இந்த அலகாபாத்தும் கல்வெட்டுல அவருடைய ஆட்சி, ஆளுமை, சாதனைகள் இதெல்லாம் கூட்டப்பட்டிருக்கு. குறிப்பா இதுல சோ இது கிட்டத்தட்ட சமஸ்கிருத மொழியில இந்த கல்வெட்டு இருக்கு. மொத்தம் இதுல எத்தனை லயன் இருக்குன்னு அலகாபாத்தும் கல்வெட்டுல 33 வரிகள் இருக்கு. இது கூட கேள்வியா கேட்கலாம், அலகாபாத்தும் கல்வெட்டுல எத்தனை லயன் இருக்குன்னு கேட்கலாம். 33 லயன்ஸ் இருக்கு. ஓகேவா? சரி அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆ இதுல பாருங்க சில கரெக்டான டேட்டா. ஒண்ணு வந்து புத்தரசு முதல் அரசர் ஸ்ரீகுப்தர் 240 to 280 வரைக்கும் இருந்தாரு, கரெக்டு. அதோட கடவுத்திரியர் 280 to 319 கரெக்ட். அதுக்கப்புறம் இவர் 320 to 330 வரைக்கும் இருக்காரு. ஆன்சர் ஒண்ணு மட்டும் கரெக்ட் இதுக்கு. சோ அது கடந்து 11th கொஸ்டினுக்கு தவறான இணை சொல்லுங்க. அப்போ நான் படிச்சோமா நவரத்தினம் அமைச்சரவையில, நவரத்தினம் அமைச்சரவை. ஓகே சூப்பர். அப்போ நம்ம இதை படிச்சோம், அமர சிம்மர் அமர்ந்தா அகராதி படிப்போம். ஆ கரெக்டு. காளிதாசு ஒரு சமஸ்கிருத பேரு, கரெக்டு. வாங்கி வந்தா டாக்டரியை பார்ப்போம், கரெக்டு. ஹரிசேனர் ஒரு சமஸ்கிருத புலவர். ஆ பட் ஜோதிடர் குடிச்சிருக்காங்க, தவறு. ஜோதிடர் யாரு? காகபாணி. ஆ காகபாணர், காக்கா பால் வச்சு ஜோசியம் பார்ப்போம் சாப்பிடுங்க வச்சோமா, அது மட்டும் வராது. டி ஆன்சர். ஓகேவா? சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. கல்வெட்டுகள்ல மகாராஜா என குறிப்பிடப்படும் முத்தரசர் யார்? கல்வெட்டுகள்ல மகாராஜா. சூப்பர் கரெக்ட். ஆப்ஷன் பி ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜரும் கரெக்ட். மகாராஜா என்று கல்வெட்டுகள்ல அவர் தான் குறிப்பிடப்படுறாங்க, அது ரெண்டு பேருமே. அடுத்து பல்லவ நாட்டு மன்னன் விஷ்ணு கோபன தோற்கடிச்சவர் யாரு? தோற்கடிக்கிறார் சமுத்திரகுப்தர். தோற்கிறாரு சமுத்திரகுப்தர். நான் படிச்சோம் சமுத்திரகுப்தர் தான் பல்லவ நாட்டு மன்னன் விஷ்ணு கோபனை தோற்கடிக்கிறார். படிச்சோம் பல்லவனுடைய தலைநகர் எது? பல்லவின் தலைநகர் எது? சூப்பர், காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் படைத்து வராங்க பாரு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? யார் சான்ஸ் பண்ணுங்க. சூப்பர் கரெக்ட் மேம், கரெக்ட். சூப்பர் மேம், கரெக்ட். சோ இந்த கொஸ்டின் நம்ம எங்க படிச்சோம் என்னன்னா, வட இந்தியால சமுத்திரகுப்தர் 9 அரசுகள் கைப்பற்றாரு, கரெக்ட். அதே போல மத்திய இந்தியால ஒரு 11 மன்னர்களை வீழ்த்தினாரு. அதே போல தென்னிந்தியால ஒரு 12 மன்னர்களை கட்டளை வீழ்த்தினாரு.
எழுதி தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தார். இப்ப காஞ்சிபுரம் வரைக்கும் படையெடுத்து வந்து பல்லவமன் விஷ்ணு கோபுரம் எல்லாம் வீட்டுக்கு அந்த பகுதியை கைப்பற்றுவார். இப்ப இந்த படையெடுப்பு தட்சிணப்பாதா படையெடுப்பு என்று அழைக்கப்படும். சோ இந்த யாருடைய படையெடுப்பு அப்படின்னா சமுத்திரத்துடைய தெரிந்திய படையெடுப்பு எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு கேள்வி கேட்டா தட்சிணப்பாதா படையெடுப்பு என்று அழைக்கப்படும். மக்களவை புக்கள் இதெல்லாம் இருக்கு. சோ பாருங்க, அப்போ சமத்துவத்தர் தென்னிந்தியாவை சேர்ந்த 21 அரசர்களை வீழ்த்தார். சோ அவர் வீழ்த்தது 12 பேர் தான். சோ அதெல்லாம் இந்த டேட்டா தவறு. அதனால ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் ஏ ஆன்சர் 14வது கேள்வி. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 15வது கொஸ்டின். 15வது கொஸ்டின் என்ன ஆன்சர் வரும்? சி. ஆப்ஷன் சி. சூப்பர். சோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். ஏன்னா சாகர அரசர்களை வீழ்த்தி சாகரி என்ற பட்டம் இவர் கிடைக்கும். யாரு? விக்ரமாதித்யர். விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்படுறது யாரு? 2nd சந்திரகுப்தர். 2nd சந்திரகுப்தர் தான் விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்படுறாரு. 2nd சந்திரகுப்தர் இவர்தான் மிக சிறந்த மன்னர்கள். இவரும் ஒருத்தர் குப்தர்கள்ல. இவர் காலத்துலதான் இந்தியாவில் முதல்வராக வெளிநாடு மதிப்புப்படுத்தப்படுது. நகரொலி இருபத்தூர் இவர் கால சார்ந்ததுதான். நவரத்தின அமைச்சரவையும் 2nd சந்திரகுப்தர் ஆட்சி காலம் சார்ந்ததுதான். இந்தியாவுக்கு வருகை புரிந்த முதல் சீன பயணி 2nd சந்திரகுப்தர் ஆட்சி காலத்துல இந்தியாவுக்கு வராரு. இது எல்லாமே 2nd சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தை சார்ந்தது. 2nd சந்திரகுப்தருக்கு இன்னொரு பெயர் தான் விக்ரமாதித்யர். அடுத்த கொஸ்டின் படிச்சோமா? என்னை படிச்சோம். ஓகேவா? குப்தர்கள் ஆட்சி காலகட்டத்துல நிலங்கள் படிச்சோம். இது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயருக்கு அதுக்கு முந்தைய இயர்ல குரூப் 4ல இந்த கேள்வி கேட்டுக்கான். சேஸ்திரா என்பது என்ன? வேளாண்மைக்கு உகந்த நிலம். ஓகேவா? வேளாண்மைக்கு உகந்தம் சேஸ்திரா. அடுத்து கிலானா என்ன? அப்புறம் கதானா வனம் அல்லது காட்டு நிலம். அடுத்து வஸ்தி என்பது குடியிருப்புக்கு உகந்த நிலம். கபத சரகா மேய்ச்ச நிலம். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? சி. சூப்பர். சி ஆன்சர். ஆன்சர் சி. சோ இதுக்கு 14வது சி ஆன்சர். இது குப்தர்களோட ஆட்சி காலகட்டத்தில் உள்ள நில வகைகள். இது கேள்வி கேட்டிருக்கா, முக்கியமானது படிச்சுருக்கீங்க. அடுத்த கொஸ்டின், சீன பயணி பாக்யான் யார் ஆட்சி காலத்தை இந்தியாவுக்கு வர்றாரு? யார் ஆட்சி காலத்தில்? சந்திரகுப்தர். டூ. கரெக்ட். சூப்பர். சோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இந்தியாவுக்கு வந்த முதல் கிரேக்க பயணி யாரு? இந்தியாவுக்கு வந்த முதல் கிரேக்க பயணி யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சர் மெகஸ்தனிஸ். இதை நோட் பண்ணிக்கங்க, முக்கியமானது. இந்தியாவுக்கு வந்த முதல் கிரேக்க பயணி மெகஸ்தனிஸ். யார் ஆட்சி காலத்துல வர்றாரு? முதலாம் சந்திரகுப்த மௌரியர் ஆட்சி காலத்துல வருவாரு. சந்திரகுப்த மௌரியர் இல்லைங்களா? நோட் பண்ணிக்கங்க. சோ இந்தியாவுக்கு வந்த முதல் கிரேக்க பயணி மெகஸ்தனிஸ். முதலாம் சந்திரகுப்த மௌரிய ஆட்சி காலத்துல இந்தியாவுக்கு வருவாரு. இந்தியாவுக்கு வந்த முதல் சீன பயணி பாக்யான். அவர் யாரு காலத்துல வர்றாரு? 2nd சந்திரகுப்தர் ஆட்சி காலத்துல வர்றாரு. மெகஸ்தனிஸ் பயண குறிப்பு எப்படி அழைக்கப்படுது? மெகஸ்தனிஸ் பயண குறிப்பு வந்து இந்திகா. மெகஸ்தனிஸுடைய பயண குறிப்பு இந்திகா. அதே போல பாக்யானின் பயண குறிப்பு போகோகி. பாக்யானின் பயண குறிப்பு போகோகி. இந்தியாவுக்கு வந்த 2nd சீன பயணின் கேள்வி கேட்டாதான் அதுக்கு ஆன்சர் யுவான் சுவாங். இந்தியாவுக்கு வந்த 2nd சீன பயணி அப்படின்னு கேள்வி கேட்டாச்சு ஆன்சர் யுவான் சுவாங். யுவான் சுவாங் உடைய பயண குறிப்பு சி யு கி. யுவான் சுவாங் யார் ஆட்சி காலத்தை இந்தியாவுக்கு வர்றாருன்னா ஹர்ஷர் ஆட்சி காலத்தை இந்தியாவுக்கு வர்றாரு. யார் ஆட்சி காலத்துல இந்தியாவுக்கு வர்றாரு? ஹர்ஷர் ஆட்சி காலத்துல. அப்ப இந்தியாவுக்கு வந்த முதல் கிரேக்க பயணின்னு கேள்வி கேட்டா முதல் இந்தியாவுக்கு இந்தியா. அதே போல பாக்யானின் பயண குறிப்பு எதுன்னு கேட்டா போகோகி.
இதை டீட்டெயிலா படிச்சுக்கணும். இந்த வந்து நமக்கு ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க, முக்கியமான ஒண்ணு. அட்வைஸ் பார்க்கணும், தவறான கூட்டே தேர்ந்தெடு இல்ல பாருங்க. சோ இல்ல தவறானது என்ன, புத்தகல் ஆட்சி காலகட்டத்துல பாருங்க, புத்தகல் ஆட்சி காலகட்டத்துல சமூகத்துல தவறானது என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன், புத்தகல் ஆட்சி காலகட்டத்துல நான்கு வர்ணங்களை கொண்ட ஜாதி முறை பின்பற்றப்பட்டது. நான்கு வர்ணங்களோட ஜாதி முறை பின்பற்றப்பட்டது கரெக்ட் சரிங்களா, இருந்துச்சு. நான்கு வர்ணங்கள் வர்ண முறை அப்படிங்கிறது இந்த பிராமணர்கள், சத்திரியர்கள், சூத்திரர்கள், சோ இந்த மாதிரி வர்ணாசிரம அடிப்படையிலான ஜாதி முறை, அதாவது வர்ணங்கள்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தந்தை வழி சமூகம் பின்பற்றப்படுச்சு. தந்தை வழி சமூகம்னா தந்தைக்கு அப்புறம் அவருடைய பையன் அரணிக்கு வர்றாரு, தந்தைக்கு அப்புறம் அவருடைய பையன் அரணிக்கு வர்றாரு, அவனுக்கு பையனுக்கு அப்புறம் அவன் பையன் அரணிக்கு வர்றாரு, அது இருந்துச்சு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட், குப்தகல் ஆட்சி கழகத்துல பலதார மனம் நடைமுறையில இல்லைன்னு கொடுத்துருக்காங்க, ஆனா பலதார மனம் நடைமுறையில இருந்தது. சோ பலதார மனம் இருந்தது, எத்தனை நாளைச்சாலும் பண்ணிக்கலாம், பட் அப்போ தவறானது இதுதான். உடன்கட்டை ஏறும் முறை குப்த காலத்தை பின்பற்றப்பட்டுச்சு கரெக்ட். ஃபர்ஸ்ட் இடம் கரெக்ட், செகண்ட் இடம் கரெக்ட், தேர்ட் இடம் தப்பு, ஃபோர்த் இடம் கரெக்ட். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடு. இதெல்லாம் என்னப்பா தவறான இணைய இனிமே எதுல கேட்டுக்காங்க அந்த கேள்வி, தவறான இணை இது எது? ஆப்ஷன் பாக் வந்து சி மட்டும் பாக் வந்து எங்க இருக்கு, மத்திய பிரதேச. பாக் வந்து மத்திய பிரதேச ஓகே, பாக் இல்ல. சோ அதனால ஆன்சர் இது வந்து ஓவியங்கள் இருக்கு, அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிரால, பாக் மத்திய பிரதேஷ், உதயகிரி ஒடிசா. சோ பாக் வந்து உத்தரப்பிரதேஷ் விட்டுட்டாங்க, அப்ப அது மட்டும் தப்பு, சி ஆன்சர் ஓகேவா. சரி அடுத்த லாஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். சுல்தான் கஞ்ச் வருடத்துல எத்தனை அடி உயரமுடைய புத்த சிலர் இருந்துச்சு? எத்தனை அடி உயரம் கரெக்ட், சூப்பர் சூப்பர் கரெக்ட் கரெக்ட் ஓகே ரைட். சரி ஓகே சூப்பர். சோ அப்ப ஏழு உள்ள சில இருந்துச்சு ஓகே சூப்பர் கரெக்ட். சோ இவ்வளவுதான் நம்ம பார்த்தது. சோ புத்தகங்கள் ஃபுல்லா நம்ம பார்த்து முடிச்சிட்டோம், அதுல டெஸ்ட் எழுதியும் முடிச்சிட்டோம். இப்ப எல்லாரும் மார்க்கை சேட் பாக்ஸ்ல மார்க் போடுங்க பார்ப்போம்.